ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்ரூலி சனா. என்ன பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நம்ம லிப்ஸ்டிக் சீரீஸ்ல செகண்ட் வீடியோ, ஓகேவா? லாஸ்ட் வீக் நான் வந்து ப்ரௌன்ஸ் போட்டிருந்தேன்ல, இன்னைக்கு வீடியோவில் வந்து பிங்க் மாவ்ஸ் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில, பிங்க் கேட்டகரியில் வர லிப்ஸ்டிக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ரம் மீடியம் ஸ்கின் டு டீப்பர் ஸ்கின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஸ்வாச்சஸ் காமிக்க போகிறேன், என்னோட டார்க்கஸ்ட் பார்ட் ஆஃப் மை ஹேண்ட்லையும் என்னோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை ஹேண்ட்லையும் அப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல எப்படி இருக்கும்னு. அண்ட் ப்ளஸ் நான் என்னோட மேக்கப் போட்டிருக்கிற ஃபேஸ்லையும் நான் வந்து ஸ்வாச்சஸ் காமிக்க போகிறேன். எல்லாத்தோட லிங்க்யுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே ஒரு செகண்ட் அழகாக ஸ்பெண்ட் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப பேச வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல வந்து வெறும் லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் இருக்க போறது இல்ல, ஐ மீன் லிக்யூட் லிப்ஸ்டிக்ஸ், புல்லட் லிப்ஸ்டிக் அது மட்டும் இருக்க போறதில்ல, டின்ஸ் இருக்க போகுது, லிப் கிளாஸ் இருக்க போகுது. எதெல்லாம் பிங்க் கலர் டஸ்கி ஸ்கின்க்கு அழகா இருக்குமோ அதெல்லாம் வந்து காமிக்க போறேன். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம லிப் டின்ஸ் பாத்துடலாம். மார்ஸோட லிப் மிஸ்ட், இதோட ஷேட் ஆக்சுவலி வந்து 04, ஓகேவா? பட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் இதுதான் 04. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்வாச்சஸ் காமிக்கிறேன். நீங்க டீப்பர் ஸ்கின்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது இந்த கலர்ல இருக்கும், நீங்க மீடியம் ஸ்கின்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். தெரியுதா, ஒரு ரெட்டிஷ் கலந்த மாதிரியான ஒரு பிங்க் இது. ஆப்வியஸ்லி இது வந்து லிப் டின்ட். ஸோ இது நீங்க வந்து கொஞ்ச நேரம் அது காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு டின்ட் உங்களுக்கு கொடுக்கும், ரொம்ப நேரம் இருக்கும் உங்க லிப்ஸ்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதே. அதுவும் இல்லாம எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். என்ன சொல்ல, அப்படி ஒரு ஃபெதர் உங்க லிப்ஸை டச் பண்ண மாதிரி இருக்கும் அதை நீங்க அப்ளை பண்ணும்போது. அது அப்ளை பண்றதே அவ்வளவு ஒரு அழகா இருக்கும், அது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. இதை நீங்க ரிமூவ் பண்ணாம கூட போட்டுக்கலாம், ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி நீங்க என்ன சொல்ல, கம்ஃபர்டபுளான ஒரு லைட் வெயிட்டான லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுக்கலாம். பட் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ்ல எல்லாம் இது வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணாது, உங்க லிப்ஸ் சுத்தமா மாய்ஸ்சரைஸே பண்ணாது, ஓகேவா? அதனால இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்க லிப்ஸ்ல அந்த இடையில எல்லாம் போய் மாட்டிக்கும். அப்படி மாட்டிக்கிறதுனால ஒரு மாதிரி பேச்சி 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 இல்ல என்ன சொல்லுவாங்க, அந்த கிராக்ஸ்ல எல்லாம் போய் ஒரு மாதிரி போய் சேர்ந்துக்கும், அங்க தனித்தனியா போய் சேர்ந்துக்கும். சோ அதனால இதை வந்து நீங்க ரிமூவ் பண்றது நல்லது. அப்போ உங்களுக்கு லைட் வெயிட்டாவும் இருக்கும், அந்த டின்ட் இருந்த மாதிரியும் இருக்கும். பட் போட்டதுக்கு அப்புறம் எந்த டிரான்ஸ்ஃபர் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஏன்னா உங்க லிப்ஸ்ல அது ஒரு டின்ட் மாதிரி ஒட்டிக்கும், அது டின்ட் இல்ல. சோ அது வந்து பெஸ்ட், நீங்க நல்ல ஒரு லிப் டின்ட் அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை செக் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எடுத்துட்டேன், சோ அது வந்து ஒழுங்கா டின்ட் ஆகல. பட் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியுதா, ஒரு அழகான ஒரு வார்ம் டோன் இருக்கிற ஒரு டின்ட் இது. சோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு டென்ட் தான். இது வந்து எந்த பிராண்டோடதுன்னா ப்ளூ ஹெவன்ல இருந்து வர ஸ்டெயின் அண்ட் சில்க் லிப் டென்ட். மார்ஸோடது எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான், ரொம்ப கம்ஃபர்டபுள். உங்க லிப்ஸ்ல போட்ட உடனே ஒரு அழகான ஒரு சில்னஸ் கொடுக்கும் உங்க லிப்ஸுக்கு. அதுவும் எல்லாம் பெஸ்ட் பார்ட் இதோட டென்ட் தான். இப்ப நீங்க அந்த அப்ளிகேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீச் கலர் தெரியுதா, பட் நீங்க வந்து இப்ப யா ஸ்கின்ல இது வந்து பிங்கா இருக்கும். உங்களுக்கு ஸ்வாச்சஸ் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். தெரியுதா, பார்க்க பீச் மாதிரி இருக்கு, பட் அந்த டென்ட் வந்து உங்களுக்கு பிங்க் ஆயிடும். இது வந்து லைட் ஸ்கின்ல. சோ இது வந்து இந்த மார்ஸோட வந்து ட்ரை ஆகுறதுக்கு ஒரு 1 மினிட் 2 மினிட் ஆகும், பட் இது அப்படி இல்ல, செகண்ட்ஸ்ல ட்ரை ஆயிடும். சோ இதுவும் நான் அந்த லிப் மிஸ்ட் சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து போட்டுட்டு ஒரு இது ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு பிங்க் டிண்ட் நேச்சுரல். உங்க லிப்ஸே அப்படி கொஞ்சம் டிண்டடா இருந்தா எப்படி இருக்கும், அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இது இருக்கும். நார்மலா எனக்கு வந்து என் லிப்ஸ்ல வந்து பிங்க் அந்த அளவு பிடிக்காது, நான் நேச்சுரலா இல்லாத மாதிரி இருக்குமா. பட் இந்த மாதிரி ஸ்டெயின்ல அந்த மாதிரி டிரிண்ட்ல எல்லாம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேச்சுரலா இருந்த மாதிரி இருக்கும். தெரியுதா அந்த ஸ்டெயின், தெரியுதா? இது வந்து இந்த மார்ஸ கம்பேர் பண்ணும் போது அந்த அளவுக்கு ட்ரை ஆகாது, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அந்த நரிஷ்மெண்ட் நீங்க நினைக்கிற என்ன சொல்ல லிப் கிளாஸ்ல கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த டிரிண்ட்ல கிடைக்காது. நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் காமிக்க போறேன், ஃபேவரட் கிளாஸ், பிக்மெண்டட் கிளாஸ், ஐ மீன் கலர் இருக்கிற ஒரு கிளாஸ், ஓகேவா? இது வந்து ஹீரோல இருந்து வரது, அவங்களோட கிளாஸ் பாம் லிப் கிளாஸ், ஓகேவா? இதோட ஷேட் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் குவாவா. இந்த டியூப்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ அதே கலர் தான் உங்களுக்கு உங்க லிப்ஸ்லயும் இருக்கும். எனக்கு வந்து சொன்ன மாதிரி எனக்கு வந்து டுவல் டோன்டு லிப்ஸ், ஓகேவா? எனக்கு மேல ஒரு கலர்ல இருக்கும், கீழே ஒரு கலர்ல இருக்கும். பட் இதை நான் போட்டேன் எப்படின்னா எனக்கு லிப் லைனர் வேண்டாம், வேற லிப்ஸ்டிக் எனக்கு வேண்டாம், இதை மட்டுமே நான் வந்து போட்டுக்கலாம். ஸ்வாச்சஸ் பாருங்க, தெரியுதா அந்த டென்ட், தெரியுதா? இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் வந்து பார்த்ததே இல்லை. வாவ், அதுவும் இல்லாம உங்களுக்கு இது ரொம்ப கிளாஸி கிளாஸியாவும் இருக்காது, நார்மல் லிப் கிளாஸ் மாதிரி கொஞ்சம் நரிஷ்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு லிப் பாமையும் லிப் கிளாஸையும் சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டின்ட் இது. ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான், ஸோ நீங்க ஆஃபர் இருக்கும்போது இதை பார்த்துக்கோங்க.
மற்றபடி இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கின் டோனுக்குமே அழகா இருக்கும். நீங்க எவ்வளவு டீப்பா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இது அழகா இருக்கும். அண்ட் பிளஸ் எனக்கு ஃபேவரேட் பார்ட் என்னன்னா, இது வந்து அப்படி ஐயோ அப்படியே கொய்யாக்கா ஸ்மெல். இது ஒரு நல்ல லிப் கிளாஸ் தேடுறீங்க, உங்களுக்கு வந்து எதுவுமே லிப்ஸ்டிக்கே போடாம வெறும் லிப் கிளாஸ் மட்டும் போடணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கிறாங்க, பீச் இருக்குது, வேற என்ன அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் டஸ்கி ஸ்கின்னுக்கு இது நல்லா இருக்கும், அதனால உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு டென்ட் இருந்துச்சு, அதை காமிக்க மறந்துட்டேன். இது வந்து ப்ளூ ஹெவனோட கிஸ் அண்ட் பிளஷ் லிப் அண்ட் சீக் டென்ட். நான் வச்சிருக்கிற ஷேட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்டட் பெரி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் அதை வாங்கும் போது நல்ல ஒரு பெரி ஷேடா கொஞ்சம் டார்க்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் இது அந்த மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஆரஞ்சு டின்ட் இருக்கிற ஒரு பிங்க், ரொம்ப சட்டிலா இருக்கும். பட் அதுதான் எனக்கு வேணும், ஸ்கின் வந்து டீப்பாக டீப்பாக இது வந்து சட்டில் ஆகிட்டே இருக்கும். புரியுதா, இதுவும் ஒரு டென்ட் தான், பட் உங்களுக்கு வந்து நீங்க ரிமூவ் பண்ண அந்த அளவு டென்ட் இருக்காது. புரியுதா, ஒரு நல்ல ஒரு லிப்பா மாதிரி, பட் என்ன சொல்ல ரொம்ப இந்த வாய் வந்து வாசலின் போட்ட மாதிரி இல்லாம நல்ல ஒரு டென்ட் மாதிரி கம்ஃபர்டபுளா ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகாம உங்க லிப்ஸ்ல அந்த மாதிரி இருக்கும். பட் நீங்க வந்து தொடச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு டென்ட் கிடைக்காது. பாக்குறீங்களா, ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இதுல இருந்த மாதிரி இதுல டென்ட் இருக்காது. பட் இது நீங்க வந்து பிளஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டென்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ட்ரை ஆன மாதிரி இருக்கும்னா இது வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஓரளவு மாய்ஸ்சரைஸாவே பாத்துக்கோங்க உங்க லிப்ஸ. உங்களுக்கு லிப்ஸ் வந்து நரிஷ்டாவும் இருக்கணும், உங்களுக்கு வந்து அந்த டின்ட்டும் சட்டிலா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் பத்தினா கவலை இல்லை, எனக்கு வந்து டின்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து பர்சனலி வந்து பக்கத்துல எங்கேயாவது போகணும், 1 hourல வந்துருவேன் அப்படின்னா நான் வந்து இதை போட்டுப்பேன். ஓகேவா, இல்ல கூட கொஞ்சம் லேட் ஆகும், 3-4 hours ஆகும்னா நான் வந்து இதை போட்டுப்பேன். ரொம்ப நேரமா லிப் டின்டே பாத்துட்டு இருந்த மாதிரி இருக்குது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் வரலாம். இது வந்து மேபிளின் சென்சேஷன்ல இருந்து வர லிக்யூட் மேட் லிப்ஸ்டிக். ஓகேவா, அதோட ஷேடு பாத்தீங்க அப்படின்னா கெட் அண்ட்ரஸ்ட். தெரியுதா ஏன் இவ்வளவு குட்டிய போட்டிருக்காங்கன்னே தெரியல. டிஸ்க்ளைமர், இது வந்து டீப்பர் ஸ்கின்னா, ரொம்ப டீப்பர் ஸ்கின்னா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் வளரி போன மாதிரி இருக்கும், நீங்க பிளண்டர்லாம் போடாத மாதிரி இருக்கும். பட் நீங்க அந்த மாதிரி ரொம்ப டீப்பர் ஸ்கின்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நியூ நியூஆன்ஸ் வாங்கிக்கோங்க. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இது வந்து மீடியம் டு டஸ்கி, அந்த ஸ்கின்ல வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஸ்மாச்சஸ் காமிக்கிறேன். சரிதான், ஒரு சட்டிலான ஒரு அழகான ஒரு பிங்க் ஷேடு இது. அதுவும் இல்லாம மேட் லிப்ஸ்டிக் இது. ஸோ ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும் இது. அண்ட் உங்க லிப்ஸா வந்து ட்ரையா ஃபீல் ஆகவே செய்யாது. ஒரு நாள் நான் வந்து இதை வெளியில போய் டின்னர், ஏதோ ஒரு டின்னருக்கு போகும்போது இதை போட்டு போனேன். ஓகேவா, பேப்பர் கப்ல கூட எனக்கு இது டிரான்ஸ்பர் ஆகல. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு இது வந்து ஒரு ரிலையபிளான ஒரு லிப்ஸ்டிக் எனக்கு இது. அதுவும் இல்லாம இந்த பிங்க் ஷேட் வந்து நிஜமாவே என்னோட கரெக்டா என்னோட லோவர் லிப் கலர்லயே இருக்குமா. ஸோ அதனால எனக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு நியூட் லிப் மாதிரி எனக்கு அந்த ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இது. ஸோ அதனால எனக்கு இது வந்து ஒரு ஒரு அல்டிமேட் ஃபேவரேட் எனக்கு இது. சி உங்களுக்கு போகவே செய்யாது. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல லிப்ஸ்டிக். அதுவும் இல்லாம ஆஃபர்ல வாங்கினீங்கன்னா ஒரு 300 அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு வரும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், உங்களோட பெர்ஃபெக்டான நியூ ஷேட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு, அந்த வீடியோ பார்க்கலாம்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அதுல நான் சொன்ன டிப்பு படி எனக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு லிப்ஸ்டிக் இது. நான் உங்களுக்கு அது என்னன்னு சொல்றேன். இது வந்து என்ஒய் பேல இருந்து அவங்களோட கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் லிப்-o-holic நினைக்கிறேன் நேம். இதோட ஷேடு பாத்தீங்க அப்படின்னா ஹக்ஸ் அண்ட் மக்ஸ். ஓகேவா, இது ஏன் என்னோட பெர்ஃபெக்டான பிங்க் நியூட் ஷேட் அப்படின்னா, என்னோட அப்பர் லிப் வந்து என்ன சொல்ல ஒரு மாதிரி பிங்கிஷ் மாவிஷ் ப்ரௌனா இருக்கும். ஓகேவா, என்னோட அப்பர் லிப் அதே மாதிரி தான் இந்த ஷேடும். எக்ஸாக்டா எனக்கு என்னோட அப்பர் லிப்ல மறைஞ்சு போயிடும் இது. வாவ், பட் நீங்க வந்து மீடியம் டு ஃபேர், அந்த மீடியமுக்கு மேல இருந்தீங்க அப்படின்னா வீட்டிஷ்ல எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூட் ஷேடா இருக்காது. பட் அழகான ஒரு மாவிஷ் பிங்க் கலரா உங்களுக்கு வந்து இருக்கும் இது. அதுவும் இல்லாம லாங் லாஸ்டிங்னா லாங் லாஸ்டிங், அவ்வளோ லாங் லாஸ்டிங் இது. நாள் ஃபுல்லா கூட உங்களுக்கு இருக்கும். பட் பிரச்சனை என்னன்னா ரொம்ப ட்ரை ஆகும் உங்க லிப்ஸ. அப்படி கொஞ்ச நேரத்துல உங்க லிப்ஸ் வந்து ஹைட்ரேட்டடா இல்ல, நீங்க வந்து ஆல்ரெடி உங்க லிப்ஸ் வந்து ரொம்ப சாப்டா இருக்குது அப்படின்னா இது வந்து அப்படி வெடிச்சு போக ஆரம்பிச்சிடும் உங்க லிப்ஸ. அதுதான் பிரச்சனை. ஸோ ஒரு 3-4 hours வரைக்கும் நீங்க போடுறீங்க அப்படின்னா மட்டும் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்க ரீஅப்ளை பண்ணணும் அப்படின்னா மொத்தமா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணுங்க. ட்ரை ஆக இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஆகும் கலர். தெரியுதா, எங்கேயுமே போகாது உங்களுக்கு. அதுவும் இல்லாம நம்ம டீப்பர் ஸ்கின்ல டஸ்கி ஸ்கின்ல இருக்கோம்னாலே என்ன பிரச்சனை தெரியுமா, சம்டைம்ஸ் லிப்ஸ்டிக் போட்டாலும் நம்மளோட டிஸ்கலரேஷன் வந்து வெளியில தெரியும். பட் இந்த மாதிரி இந்த லிப்ஸ்டிக் அப்புறமா எங்க போச்சது மேபிளின், இந்த லிப்ஸ்டிக்லாம் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து அவ்வளோ பிக்மெண்டட், உங்களுக்கு அப்படி மொத்தமா ஒரு ஈவன் ஆக்கிரும் உங்க லிப்ஸே. ஓகே, லாஸ்ட் லிப்ஸ்டிக்ஸ் வந்துட்டோம். இது வந்து பிங்க்ங்கிறத விட ரொம்ப ஒரு ப்ளம் அந்த மாதிரி ஒரு கலர். இது நீங்க வந்து டீப்பர் ஸ்கின்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கும்.
ஆல்ரெடி நான் வந்து இந்த லிப்ஸ்டிக்ஸ் வீடியோல என்னோட ஃபேவரட்ஸ்னு பேசியிருக்கிறேன். ஐயோ அது அழிக்க முடியல. அது வந்து எதுவும் இல்லை. மாமாத்தோட மாய்ஸ்சர் மேட் லிப்ஸ்டிக், புல்லட் லிப்ஸ்டிக். அதோட ஷேட் என்னன்னா ப்ளம் பஞ்ச். ஓகேவா, அதுதான் அந்த கலரோட நேமே, ப்ளம். நீங்க மீடியம் டு ஃபேர் அந்த அங்கே அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். மற்றபடி நீங்க டீப்பர் ஸ்கின்ல இருக்கிறீங்க அப்படின்னா அழகான ஒரு பிங்க், என்ன சொல்ல மாதிரி ப்ளம்மிஷ் பிங்க் கலர் அழகா இருக்கும் உங்களுக்கு. நீங்க மீடியம்ல இருந்தீங்கன்னா இப்படி இருக்கும். சரிதான், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பட் சொன்ன மாதிரி இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக்கு. புல்லட் லிப்ஸ்டிக்னால இது வந்து ஸ்மட்ஜ் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்மட்ஜ் ஆகும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாதானா, நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். இந்த அவகாடோ என்னெல்லாமோ விட்டமின் இ எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதனாலயும் என்னவென்னு தெரியல, இது வந்து ட்ரை ஆகவே செய்யாது உங்கள் லிப்ஸை. பட் ஸ்மட்ஜ் ஆகும், டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது, டவுன் சைடாக. அதுக்கப்புறம் நான் வந்து இது சொல்லணும்னு நினைச்சேன், அதில் எஸ்பிரஸோன்னு ஒரு ஷேட் இருக்குதுல, அது வந்து டஸ்கி டு டீப்பர் ஸ்கினுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எங்கள் மாமாத்தில் இருக்கிறதுல ஃபஸ்ட் நான் அதான் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, சரி ஆன்லைனில் பார்க்கவே ஒரு மாதிரி லைட்டாக வளரி போய் தான் இருக்கு, அப்போ நம்ம போட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு தான் நான் வந்து இந்த ஷேடு வாங்கினேன். பட் ஐ மீன் லவ் வித் ஷேட் வந்தீங்களா, தெரியுதா ஸ்மட்ஜ் ஆகுறது? புல்லட் லிப்ஸ்டிக்ல அது வந்து ஸ்டாண்டர்டா வரையதா உங்களுக்கு வந்து ஸ்மட்ஜ் ஆகுறது. சோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு குறையா சொல்ல முடியாது. ஈவினிங் வேர்ஸ்க்கு இது வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அதுவும் இல்லாம டீப்பர் ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்கு பிங்க் ஷேட் தேடுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கும் லிப்ஸ்ல. பட் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஷேடு வந்து ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாம நல்ல பிக்மெண்டட். சோ உங்களுக்கு லிப் லைனர் கூட தேவையில்லை. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து இந்த என்னோட கலெக்ஷன் பிங்க் கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து பீச்சஸ் அண்ட் ரெட்ஸ் அதெல்லாம் கூட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த லிப்ஸ்டிக்ஸ் ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு. வேற ஏதாவது பிங்க் நான் வந்து ட்ரை பண்ணணுமா நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பிங்க் வந்து சொன்ன மாதிரி முன்னாடி எனக்கு பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்து நான் பழக்கிட்டு வரேன் என்னன்னு நானே பிங்கை. நான் ரொம்ப ட்ரமாட்டிக்கான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பிங்க்னாலேயே. முன்னாடியெல்லாம் நம்ம ஊரில் பிங்க் லிப்ஸ்டிக் மட்டும் தான் கிடைக்கும், அது எந்த ஸ்கின் டோன்னால தான் பரவாயில்ல, உனக்கு பிங்க் தான் போடணும் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க கடையிலேயே. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ராமாஸ் அதை சுற்றி நிறைய இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து பிடிக்காம இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பழகிட்டு வரேன் அதெல்லாம் எப்படி போடுறது அப்படின்னு, எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறது, எப்படி கரெக்டான ஷேடு வாங்குறது அப்படிலாம் நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு வரேன். ஸோ சொல்லுங்கள் ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா பிங்க், ஓகேவா, பிங்க் மாவ் அந்த மாதிரி ப்ளம் அந்த ஃபேமிலியில் வர ஏதாவது ஷேட் இருந்துச்சுன்னா எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.